அடுத்து வந்து புக் எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் 51. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் ஒன் இன்னல், இச்சொல்லின் பொருள், இச்சொல்லுக்கு பொருள் துன்பம். சரியா? அரசவை, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அரசு பிளஸ் அவை. சரியா? மண் உயிர், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மண் பிளஸ் உயிர். அடுத்து வந்து எனது நோட்டில் வந்து என்ன செய்கிறீங்க, பாடம் 8 ஃபேர் காப்பி நோட்டில் பாடம் 8 பசுவுக்கு கிடைத்த நீதியின் தலைப்பு போட்டு என்ன செய்கிறீங்க, சொல்ல கேட்டு எழுதுக. ரோம் லெட்டர் நம்பர் 1 போட்டு என்ன செய்கிறீங்க, ஃபேர் காப்பி நோட்டில் இதை வந்து என்ன செய்கிறீங்க, எழுதுறீங்க. அரங்கம் ஆராய்ச்சி மணி 2nd 1, 3rd 1 மனக்குறை, 4th 1 விலங்குகள், 5th 1 வாழ்நாள். சரியா? இதை வந்து என்ன செய்கிறீங்க, எழுதுறீங்க. அதுக்கு அடுத்து வந்து என்ன எழுதணும் அப்படின்னா பொருள் எழுதுக. என்ன செய்யணும் சார், எழுதணும். சரியா? பொருள் எழுதுக, ஆற்றுனா. சரியா? அடுத்து வந்து பொருள் எழுதுக, ஆற்றோனா பொருள் வந்து தாங்க முடியாதா, வியனுலகம் பரந்த உலகம். அடுத்து வந்து செவி சாய்த்தல், கேட்க விரும்புதல், கொடியோன் துன்புறுத்துபவன், பரம்பரை தொன்று தொட்டு. சரியா? அடுத்து வந்து வினாக்களுக்கு விடை எழுதுக. சரியா? இதே மாதிரி என்ன செய்கிறீங்க, பாடம் 8 பசுவுக்கு கிடைத்த நீதினு ஃபேர் காப்பி நோட்டில் எழுதி ரோம் லெட்டர் நம்பர் புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதணும். அடுத்து வந்து பொருள் எழுதுக 2nd 1, இது வந்து 3rd 1 வினாவிற்கு விடையளி. சரியா? மனுநீதி சோழன் ஆராய்ச்சி மணியை அமைத்ததற்கான காரணம் என்ன? மனுநீதி சோழன் தனது ஆட்சியில் குடிமக்கள் யாரும் துன்பப்படக்கூடாது என்று நினைத்தான், அதனால் ஆராய்ச்சி மணியை அடித்தான். சரியா? 2nd question, பசு ஆராய்ச்சி மணியை ஏன் அடித்தது? அரசரின் மகன் தேரை தெருவில் ஓட்டி செல்லும் போது அங்கு துள்ளி குதித்து கொண்டிருந்த பசுவின் கன்று எதிர்பாராத வகையில் தேர்காலில் மாட்டி இறந்து விட்டது, அதனால் துயருற்ற பசு ஆராய்ச்சி மணியை அடித்தது. 3rd question, பசுவின் துயரை மன்னன் எவ்வாறு போக்கினான்? பசுவின் துயரை போக்க எண்ணிய மன்னன் தன் மகளை அதே தேர்காலில் இட்டு கொன்று பசுவின் துயரை போக்கினான். சரியா? இந்த கொஸ்டினை வந்து என்ன செய்கிறீங்க, ஃபேர் காப்பி நோட்டில் எழுதுறீங்க. சரியா? அடுத்து வந்து புக் எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 52 சொல் உருவாக்கு அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிறத என்ன செய்கிறீங்க, இதில் எழுதுறீங்க. 1 மட்டும் கொடுத்துருக்காங்க, இனிமை. அடுத்து வந்து இதில் வந்து என்னெல்லாம் இருக்கோ மறைஞ்சிருக்கக்கூடிய எழுத்தை 1 சேர்த்து இதில் என்ன செய்யணும், எழுதணும். மாலை, உண்மை, பெண், மகன், தீ, மக, மான், இணை அப்படின்னு என்ன செய்கிறீங்க, எழுதுறீங்க. அடுத்து இதில் ஒரு தேர் மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க, இதை நீ வந்து என்ன செய்யணும், அழகாக வண்ணம் தீட்டுறீங்க. சரியா? ஓகே பாப்பா, என்ன செய்கிறீங்க, ஃபேர் காப்பி நோட்டில் எழுதக்கூடியதை ஃபேர் காப்பி நோட்டில் எழுதுங்க. புக் எக்ஸசைஸில் எழுதக்கூடியதை என்ன செய்கிறீங்க, புக் எக்ஸசைஸில் என்ன செய்கிறீங்க, எழுதுறீங்க. ஓகேவா?